ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் அகஸ்டின். ஃபோர் வின் நிறுவனத்துலேருந்து நம்ம ஃபோர் கார்ட்டில் ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணி எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணலாம், ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஐடி பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜே ரோசி, என் ஒய்ஃப் பேரில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டிங் ஐடி. இது இன்னும் ஆக்டிவேட் பண்ணலை. பார்த்திங்கன்னா எல்லாமே ஜீரோவில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த ரெட் கலரில் இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறது வந்து யாருடைய ஐடிலாம் ஆக்டிவேட் ஆகலையோ இப்படி தான் இருக்கும். ஃப்ரீ ரெஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க, பட் ஆக்டிவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட்டுன்ற இல்லையா, இதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போகும். அது நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ரெஃபரல் லிங்க்கு எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா இதில் வந்து ரெஃபரல் லிங்க்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிடுறோம். நம்மளுடைய லிங்க் மேலே வியூ ஆகும். இதை அப்படியே நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ நான் இப்போ யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுடைய நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வச்சுருக்கேன். இந்த நம்பருக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இங்கே லிங்க் வந்துட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகிருச்சிங்களா. இப்போது இந்த ஃபார்ம், இதுதான் நமக்கு வந்து ரெஜிஸ்டர் ஃபார்ம். இதில் வந்து நம்ம நிறைய டீட்டெயிலெலாம் வளவலாம் கொடுக்க வேண்டாம். பேர், கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஒரு பாஸ்வேர்டு. நம்ம பாஸ்வேர்டு நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ நான் நம்பர் கொடுத்தாச்சு, பாஸ்வேர்டு தரேன். பாஸ்வேர்டு கொடுத்து இப்போ ஓகே ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ எனக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கும், ஐடி பாஸ்வேர்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும். அதே சமயத்தில் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்லேயும் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஐடி பாஸ்வேர்டு எனக்கு இதிலே வந்துடும். நான் இதையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெட் கலர் சிம்பிளில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.